வணக்கம் அன்பர்களே, பாரதத்தின் தென்கோடியாகிய கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமிதோப்பு திருத்தலத்திலே கிபி 1833 ஆண்டு கொல்லவாண்டு 18 மாசி 20 தேதி கலியுக அவதாரமாக ஐயா வைகுண்டர் தோன்றி வந்துள்ளார். தர்மயுகமாக்கி தாரணி ஆளுதற்கு கர்ம கலியில் கடவுளார் வந்த கதை என்று 1082 கூறுகிறது. கடவுள்தான் மனு அவதாரமாக வந்ததாக கூறப்படுகிறது. நாராயணர் வைகுண்ட அவதாரமாக வந்தாரா? இல்லை, சிவம் பிரம்மா விஷ்ணுவாகி மும்மூர்த்திகளும் வைகுண்டராக வந்தாரா? இதை பற்றி அகிலத்திரட்டி என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். மகாபர நாராயணர் தாமே வைகுண்டமாய் பிறந்து 1820 வந்திருக்கிறார் என்று அகிலத்திரட்டில் 2வது திருவாசகத்திலே கூறப்படுகிறது. அடுத்து திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் நாடு கேட்கப் போகிறேன் நாரணம் என்று வைகுண்டர் கூறுகிறார். அடுத்து பால ராமச்சந்திர சூரிய நாராயணர் தாமே வைகுண்டமாய் தோன்றி வந்ததாகவும் அகிலத்திரட்டிலே 3வது திருவாசகத்திலே கூறப்படுகிறது. அடுத்து ஐயா வைகுண்டர் தவம் இருக்கிற போது முதல் விருத்தத்தில் அலைகடல் கரை நாராயணர் என புவியில் வந்தார் என்று கூறப்படுகிறது. அடுத்து 1808 மாசியில் கடற்கரை ஆண்டு நாராயணம் பண்டாரம் தட்சணத்தில் பள்ளி கொண்டு என்று 4வது திருவாசகத்திலே கூறப்படுகிறது. அடுத்து நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்று காரணமெல்லாம் ஆச்சு கலியுகம் அழிந்து போச்சு என்று பேயை எரிக்கும் விருத்தத்திலே கூறப்படுகிறது. அதே விருத்தத்தில் சதாசிவம் வைகுண்டமாச்சு என்று கூறப்படுகிறது. அடுத்து வைகுண்டர சரஸ்வதி தேவி தாலாட்டுகிற போது மாயகம் நாயகம் என்று தாலாட்டுகிறாள். இதன் பொருள் நாராயணர் என்பதாகும். அடுத்து குஞ்சித சூரிய பிர பாலகனும் என்று தாலாட்டுகிறாள். குஞ்சிதன் என்றால் கூத்தனாகிய சிவம் என்று பொருள். அடுத்து தந்திர மந்திர இந்திர சுந்தரின் சந்ததியானவன் என்று தாலாட்டுகிறாள். இதன் பொருள் வேத மந்திரங்களின் அதிபதியான பிரம்மாவின் வம்சித்தவன் என்பதாகும். இனி தானும் மால் அயனாய் பேறு தலைக்க சிவம் முளைக்க தானாய் ஒரு குடைக்குள் தர்ம தரணி ஆள வந்தாய் என்று தேவர்கள் அபயமிடுகிறார்கள். அதாவது சிவம் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக வந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவர்கள் அபயமிடுகிறார்கள். அடுத்து வைகுண்டம் பிறந்து வார்த்தை ஒன்று ஓர் குடைக்குள் மெய்கொண்ட முப்பொருளோர் மேனி ஒன்றாய் திரண்டு என்று அகிலத்திரட்டு கூறுகிறது. முப்பொருள் என்றால் சிவம் பிரம்மா விஷ்ணு. அத சிவம் பிரம்மா விஷ்ணுவே வைகுண்டமாக வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இன்னும் முப்பொருளும் நீதானாய் உருவெடுத்தாய், முப்பொருளும் நீ தானாய் உருவெடுத்தாய் என்றும் அகிலத்திரட்டு கூறுகிறது. அடுத்து மும்மூர்த்தியெல்லாம் ஒரு மூர்த்தியாய் இருக்கும், எம் மூர்த்தியெல்லாம்
இயல்மூர்த்தி போலிருக்கும் வைகுண்ட பெம்மான் வாய்த்த செந்தூர் கடலில் மைகொண்ட ராவன் வந்து பிறப்பதும் தான். வளர்ந்து தவம் செய்வதும் வாய்த்த புவி தச்சனமய என்று வேத வியாசர் கூறுவதாகவும் அகிலத்திரட்டு கூறுகிறது. அதாவது சிவம் பிரம்மா விஷ்ணு ஆகிய முப்பொருளும் ஒரு பொருளாய் திருச்செந்தூர் பார்க்கடலுக்குள்ளே மகரத்துக்குள் தோன்றி வந்து தச்சனமாகிய சுவாமி தோப்பில் தவம் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. இனி பேய்களை இருக்கிற போது சிவம் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் அங்கையல்லவா ஒடுங்கி இருக்கிறார்கள் என்று நாரத முனிவரும் கூறுவதாக அகிலத்திரண்டு கூறுகிறது. இனி நாராயணராக இருந்து கொண்டு சப்தம்மாதர்களையும் லட்சுமாதேவியும் திருக்கல்யாணம் செய்கிறார். அல்லது சிவபெருமானாக இருந்து கொண்டு குமரி பகவதியையும் பார்வதியையும் திருக்கல்யாணம் செய்கிறார். அடுத்து பிரம்மாவாக இருந்து கொண்டு சரஸ்வதி தேவியை திருக்கல்யாணம் செய்கிறார். இனி தானும் மால் அயனும் நானே என்று கூறுகின்றார். அதாவது சிவம் விஷ்ணு பிரம்மாவாகிய முப்பொருளும் நானே என்று குமரி பகவதியிடம் ஐயா வைகுண்டர் கூறுகிறார். இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிப்படுகிறது. கலியுக அவதாரமாக வந்த ஐயா வைகுண்டர் சிவம் விஷ்ணு பிரம்மா ஆகிய இரவ முப்பொருளின் வெளிப்பாடுதான் கலியுக அவதாரம் ஐயா வைகுண்டர். அதாவது கர்ம கலியில் கடவுளார் வந்த கதை என்றும் கலியுகத்தை வேறறுத்த கடவுளார் என்றும் அகிலத்திரட்டு கூறுகிறது. கடவுள் என்றாலே பிரணவம்தான் கடவுள் என்று வேதங்கள் கூறுகிறது. சிவம் பிரம்மா விஷ்ணுவாக இருப்பதும் பிரணவமே. படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலை செய்வதும் பிரணவமே. பிரணவமே அகர உகரம் மகரம் ஆகிய ஓம்காரமாகவும் இருக்கிறது என்று நான்கு வேதங்களும் கூறுகிறது. இங்கு அகிலத்திரட்டும் மும்மூர்த்தியெல்லாம் ஒரு மூர்த்தி தானாகி அம்மூர்த்தியாகி ஆதி வைகுண்டம் என்று வருவேன் என்று கூறுகிறது. அதாவது சிவம் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பொருளும் ஒரு பொருளாய் பிரணவஸ்வரூபமான பர பிரம்மம்தான் கலியுக அவதாரம் ஐயா வைகுண்டர் என்பது அகிலத்திரட்டு தெளிவுபட கூறுகிறது. நன்றி. ஐயா உண்டு.